கொழும்பில் அதி உயர் பாதுகாப்பு வளையங்களை பிரகடனப்படுத்தி முன்னர் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 23 திகதி கொழும்பில் அதி உயர் பாதுகாப்பு வளையங்களை பிரகடனப்படுத்தி பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் குறித்த வர்த்தமானியானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்றிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி மற்றும் ஒரு அதிவிசேட வர்த்தமானி மூலம் குறித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்துள்ளார். இதேவேளை ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா மற்றும் சட்டத்தரணி சுதத் விக்ரமரத்ன இந்த வர்த்தமானியை எதிர்த்து அதனை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பிரபல தமிழ் நடிகர் தர்ஷன் தர்மராஜா காலமானார். இலங்கையின் பிரபல தமிழ் நடிகர் தர்ஷன் தர்மராஜ் தனது 41 வயதில் காலமாகியுள்ளார். நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.